அப்பாவை பத்தி இதை பத்தி நீ உங்க ஃபேமிலியை பற்றி பேசின இல்லையே கேட்டு இருக்கான் அப்ப நம்ம ஈர என்ன சொன்னோம் பேமிலிய பத்தி எனக்கு தெரியும் உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும் அவர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாரு அவரை கம்பேரே பண்ண முடியாது அவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாரு அவர் கட்டி வச்சு மொத்தம் முப்பது நாற்பது பேர் ஒரே சமயத்தில் சாப்பிச்சிடுவாரு ஆனா அவங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு வீக்னஸ் இருந்தது அது என்னன்னா பொண்ணுங்க பொண்ணுங்களை பார்த்தா அவங்க அப்பா அப்படியே பாஞ்சிட்டு போயிடுவாருங்க சொல்லிட்டு இருக்கான் நம்ம நீ சொல்றது கூட உண்மைதான் எங்க அப்பா தான் இருக்குல்ல பெஸ்ட்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் ஆனா பொண்ணுங்க சேர்த்த மட்டும் எங்க அப்பா மோசங்கிற மாதிரி சொல்றான் எங்க பேமில மொத்தம் மூணு பேர் இருக்காங்க அதாவது எனக்கு அங்கிள்னு ஒருத்தர் இருக்காரு அதாவது எங்க அப்பாவோட தம்பி அதுவும் இல்லாம எங்க அப்பாவோட தங்கச்சி அந்த தங்கச்சி தான் இருக்குல்ல மோசம் இருக்கிற பசங்க எல்லாருமே கால் பண்ணிடுவாங்க அதனால எங்க ஃபேமிலியே ஒரு மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்றான் அதெல்லாம் கேட்டா ஜியான் என்ன ஃபேமிலி இவ்வளவு கேவலமா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதை கேட்டிருக்க மாதிரி பிராங்க் நம்ம ஹீரோ தடுத்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம சினி என்ன சொல்றாங்கன்னா என்னடா பேசிட்டு இருக்கீங்க வெளில தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காதிங்கன்னு எத்தனை வாடி உங்கள்ட்ட சொல்லிட்டேன் கேட்க மாட்டீங்களாடாங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப நம்ம பிராங்க் என்ன சொல்றேன்னா நீங்க இருக்கு காலப்படுங்க நாங்க சண்டை எல்லாம் சும்மா எங்க அப்பாவோட பெருமையை பத்தி பேசிட்டு எங்க அப்பாவுக்கு எவ்வளவு வயசான எல்லா பொண்ணுங்க பிடிக்கும் அதாவது உங்கள கூட எங்க அப்பா பார்த்தா கல்யாணம் பண்ணிப்பாருங்கிற பாருங்கறமே சொல்றான் அதை கேட்டதுக்கப்ப சீனிய உள்ள போயிட்டு இவனை உள்ள எழுத்துறாங்க நீங்க தெரியாம பேச மன்னிச்சிருக்கீங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்ப நம்ம சிரிச்சிட்டு சிரிச்சிருக்கும் யாரோ ஒண்ணு வர மாதிரி இருக்கு அத பார்த்தாதான் நம்ம ஜியானா அப்படியே உள்ள போய் ஒழிஞ்சுக்கலாம் யாரோ ஒன்னு வந்துட்டு இருக்காங்க அதை கேட்ட இவங்க எல்லாருமே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க அப்ப நம்ம சினி என்ன சொல்றாங்கன்னா நீ பாத்துக்கோங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அதை பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க சமாளிக்கிறதுக்கு அப்ப ஆப்போசிட்ல வந்துட்டு இருக்க வண்டி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு ரொம்ப காஸ்ட்லியா இருக்குன்னு சொல்றாங்க எல்லாமே தன்னட்ல செஞ்சு வச்சிருக்காங்க நிறைய காவலர்கள் இருக்காங்க அதெல்லாம் நம்ம ஹீரோ சுத்தி பார்த்து என்னடா எத்தனை பேர் வந்துட்டு இருக்காங்க அதே சமயம் இந்த பிரம்மாண்டமா இருக்கு இந்த வண்டிங்க நம்ம பாத்துட்டு இருக்கான் அவருங்க நம்ம ஹீரோ வண்டியை பாத்திருக்கப்ப வண்டியை நிப்பாட்டிடுறாங்க அந்த வண்டியில ஏதோ பெரிய ஆள் இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது அதை பாத்துக்கிற மாதிரி நம்ம ஹீரோ வண்டியை நிப்பாட்டுறான் அவங்க உள்ள இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரும் போய் விசாரிங்க சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் ஒரு நாலஞ்சு பேர் வந்து நம்ம ஈர சுத்து போட்டு நீங்க யாரு எதுக்கு இங்க வந்திருக்கு என்ன பண்ணிட்டு மாதிரி கேக்குறாங்க அதுக்கு நம்ம ஈரோ என்ன சொல்றாங்க நான் சும்மா டிராவல் தாங்க பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அப்ப நம்ம சினி சந்திக்கிட்ட யாரா இருக்காங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ எங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கு எதுக்கு இந்த இடத்துக்கு நீ வந்தமர்ஷிப் எல்லாம் மாதிரி கேட்டுட்டு இருக்கானோ அதுக்கு அருகே என்ன சொல்றாருன்னா நம்ம ஹீரோ எனக்கு தெரியாதுங்க நான் சும்மா இந்த இடத்துக்கு வரணுங்கிற மாதிரி ஆசைப்பட்டான் வந்தேன் எல்லாருக்கிட்ட இருக்கட்டும் உள்ளே யாரு இருக்கான்னு சொல்லவே இல்லைங்கிற மாதிரி கேட்கிறான் அப்ப நம்ம ஹீரோ அப்புறம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணா நேம் போர்ட் மேற்கு ஃபேமிலிங்கிற மாதிரி அதை பார்த்துக்கப்பிராங்க ஆச்சரியப்பட்டு யாரா வந்திருக்காங்கிற மாதிரி பார்த்து அஜி இது ஆன்டி இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் அப்ப நம்ம ஜிஎன் என்னடா ஆண்டி வந்திருக்காங்களா இந்த இடத்துக்கு நீ போய் மீட் பண்ணலாம அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அப்ப என்ன காவலாளிகள் என்ன சொல்றேன்னா டேய் யாரா நீ பர்ஸ்ட் போனோம் ஃபேமிலி நேம் என்ன என்ன யாரு நீங்க தான் சொல்லுங்கிற மாதிரி அப்ப நம்ம பிராங்க் என்ன சொல்றான் டேய் என் ஆண்டிக்கு ஆன்சர் பண்ண பிடிக்கும் பிடிக்காருங்க மேலே சொல்லிட்டு இருக்கான் அதை கேட்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எந்திரிச்சு என்ன சொல்றேன்னா நான் என்ட்ரி ஆகிறதுக்கு ஆனா நீங்க அனுமதி கொடுக்க மாட்டீங்க ஆனா என்ட்ரி என்க்கு அனுமதி கொடுப்பீங்க யார அந்த எங் மாஸ்டர் மேலே கேட்கலாம் அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா எங் மாஸ்டர் ரொம்ப தலை சேர்ந்தவர் அதான் ஜி ஃபேமிலியோட முக்கியமான ஆளு

என்னது அழகானாலும் ஃபேமஸானால அப்ப எனக்கு வேணும்னா அவளை பாக்குற சொல்லிட்டு அவ வெளில நிக்கிறா அப்ப நம்ம ஹீரோ யங் மாஸ்டர் சீக்கிரமா வெளில வாங்க ஒரு அழகான பொண்ணு வந்திருக்கு நீங்க பாத்தி ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அங்க இருக்க உள்ள இருக்கவங்கள நம்ம ஜியான தள்ளி விட்டுறாங்க ஜியானோ டி ஜியான் என் பேரு சொன்னுங்கிற மாதிரி பாத்துட்டு உங்களை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷங்க நான் தான் அங்க மூணாவது பையங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் நைஸ் டு மீட்டிங்கிற மாதிரி அதை கேட்டதுக்கு அப்புறம் நீந்தானா அது நீ கொஞ்சம் அழகரா இருக்க ஆனா நீ என்னோட தைப்பு கிடையாதுங்கிற மாதிரி சொல்றாங்க அதை கேட்ட ஜியானுக்கு அந்த இடத்துல அசிங்கம் ஆயிடுது என்னடா பண்ண போறங்கிறமாரி அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீ எனக்கு யார் வேணும்னா அந்த பையன் யாருன்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறாங்க நம்ம ஹீரோ என்னடா இப்படி சொல்றாங்களேங்கிற மாதிரி என்ன கேட்கறாங்க நானா இவர் என்னோட அன்பில்ங்கிற மாதிரி சொல்றான் அதுக்கு ஜிஎன் வண்டையில தட்டு டே இல்ல 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 இவன் என் வேலைக்காரங்கிற மாதிரி சொல்றாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு ஆன்ட்டி இருக்குல்ல அப்படியா அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை செய்யணும் அவனை அனுப்பிடுறியாங்கிற மாதிரி கேட்கறாங்க அது கேட்டதுக்கு அப்புறம் என்னடா என்ன கேட்கறீங்கிற மாதிரி நம்ம ஹீரோவே மறந்து போய் பார்த்துட்டு இருக்கான் அப்ப இந்த ஆண்டி என்ன சொல்றாங்க வா இங்க என் பக்கத்துல வந்து உட்காரு நம்ம கொஞ்சம் பீஸ்லாங்கிற மாதிரி சொல்றான் அதை கேட்ட சுத்தி இருக்கவங்க எல்லாருமே கறந்து போயிருங்க என்னடா இப்படி பேசிட்டு இருக்காங்கங்குற மாதிரி அப்ப இந்த ஆன்ட்டி என்ன சொல்றேன்னா வாட்ச்சல்ல புட்டி வா டார்லிங் கூப்பிடுங்கற மாதிரி சொல்றாங்க அப்புறம் கேட்டதுக்கப்புற நம்ம சீனியர் கருப்பாயிட்டு நீ ஆண்டி தானே அதாவது உங்க ஃபேமிலிய பத்தி எனக்கு தெரியும் நீ இம்மா வந்து ஹீரோ பார்த்தேன் இவனை ஆன்ட்டின் கூப்பிளுங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு இவன பொண்ணு ஆஹ் நீ கூட பார்க்க அழகாதான் இருக்கமா ஆனா நான் என்னதான் வயசானாலும் ஏன் இந்த உலகத்துல ஈடினையே இல்ல நான் இப்ப ஹீரோக்கே என்ன பிடிச்சிருக்கு உனக்கு என்ன பிரச்சனைங்கிறமே கேட்டுட்டு இருக்கா அது நம்ம ஹீரோ நான் எப்ப புடிச்சிருங்கிறமே சொன்னேன் அப்ப நம்ம சீனியா என்ன அவன புடிச்சிருக்கா அவளங்கிறமே கேட்டுட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோ இல்லங்க எனக்கு அவள பிடிக்கல நான் சும்மா நார்மலா பாட்டான் பட் ஜியன் கண்டிப்பா அவன் சைட் அடிச்சாங்கிறமே சொன்னா அதை கேட்டா சீனியர் அடிக்கிறதுக்காக சண்டைக்கு போறாங்க அப்ப இவங்க தடுத்துட்டு இப்ப நம்ம பேசி உள்ள போய் பேசி முடிவு பண்ணலாம் இப்ப கண்டிப்பா நம்மள எதுக்க முடியாது இவ்ளோங்கிறமே சொல்லிட்டு இருக்காங்க சரி உங்களுக்கு டைம் தர சீக்கிரமா அவனை கூட அனுப்பியங்க அப்பதான் உங்களால உள்ள என்ட்ரி ஆக முடியும் இல்லைன்னா இந்த பிளேஸ் ஆஃப் உங்களால உள்ள வர முடியாது அப்ப நம்ம ஹீரோ கிட்ட என்ன அவனுக்கா வெயிட் பண்ண சொல்ல குட்டி உள்ள வாசிக்கிறமா அதை கேட்ட நம்ம ஹீரோ என்னடா பண்றங்க பாத்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம சீனியர் ஜியானோ அப்படியே கடுப்பாயிட்டு அப்படியே உள்ள போறாங்க அப்ப நம்ம ஈரோ என்னடா இது என்ன எப்படியா புடிச்சிருக்கு என்னப்பா இவங்க தான் உள்ள போயிட்டாங்க சரி சொல்லிட்டு நம்ம ஈரம் உள்ள வரா வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிராங்க் என்ன சொல்றேன்னா எங்க ஆண்டிக்கு கொஞ்சம் வயசாச்சுடா இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல இதுக்கு இல்லையா எங்க ஃபேமிலி அழகான பொண்ணு அவங்க அதனால இன்னைக்கு கல்யாணம் படிக்கிற மெசாங்க கூப்பிடற அதுக்கப்புறம் ஜியன் அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கலப்பா எனக்கு தெரிஞ்ச தான் ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மேஷம் கல்யாணம் பண்ணிக்கோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிக்க போறான் அதுக்கப்புறம் நம்ம சீனியர் அந்த சீனியர் பிளீஸ் சீனியர் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்க சீனியர்க்க அதுக்கு பிராங்கோ ஜியன் உள்ள போய் அந்த பொண்ணை மீட் பண்ணு அதுக்கு நம்ம ஹீரோ ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சீனியர் தப்பான வைப்பாங்கிற மாதிரி சீனர் விட்டு

பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் அதுக்கிட்ட பொண்ணு அதெல்லாம் பரவாயில்ல நம்ம இப்பயே ஆரம்பிப்போமா அதுக்கிட்ட நம்ம ஏதோ நம்ம என்ன ஆரம்பிக்க போறோங்கிறத சொல்லவே இல்லை எதுக்கு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கீங்கிற மாதிரி கேட்டு இருக்கும் போது நான் இங்க என்னடா பண்றதுங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு மாறான் யாருன்னு பார்த்தா நம்ம பைலிங் தான்

அப்படியே பிரிச்சுட்டே வந்துட்டு இவங்களும் முன்னாடி அந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்ப திடீர்னு அந்த இடத்துல பனி மூட்டம் ஆகுது அதெல்லாம் பார்த்துக்கு அப்புறம் இது தப்பா இருக்கேங்கிற மாதிரி நம்ம சீனியர் நோட் பண்ணிட்டு அப்படியே வண்டி எடுத்துட்டு முன்னாடி போயிட்டே இருக்காங்க அந்த வண்டியை காணும் திடீர்னு அதை பார்த்ததுக்கு நம்ம சீனியர் வண்டி நிப்பாட்டு இங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்கு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி நடந்து அப்படியே பறந்து பறந்து போய் அப்ப ஒரு இடத்துல நோட் பண்ணாங்க அதை பார்த்து நம்ம பிராங்கோ ஜியானோ என்ன நடக்குறீங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களை வந்துட்டு இருக்காங்க நம்ம சீனியர் அந்த வண்டியை பாக்குறாங்க அதாவது ஆண்டி இருந்த வண்டி அங்க இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு இருக்க மாதிரி இருக்கு அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்ப இந்த தான் பறந்து போயிட்டாங்க மாதிரி மாதிரி பிராங்க மாட்டி அமீடியாவே இருக்க மாட்டேங்கிற மாதிரி ஜியான் அடிக்கிறான் அதுக்கப்புறம் என்னதான் நடக்குறங்கிற மாதிரி நம்ம சீனியோ அப்படியே கோவிட்லயே முன்னேற்ற நடத்து போறாங்க அந்த அடிப்பட்டு செட்டுக்கு இருக்கிறவங்க எல்லாரையுமே ஒரு செட்டை நோட் பண்ணாங்க இந்த அட்டாக் எல்லாம் தான் உங்களுக்கு தோணுது இது இந்த அட்டாக் நான் எங்கேயோ பாத்துருக்கேங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இது அந்த பைலிங் தானே அவன் தானே இந்த மெட்டர் யூஸ் மாதிரி சொல்லிட்டு